ஒரு வழியாக லியோ திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் கூட நம்ம தளபதி அவர்களுக்காக இந்த திரைப்படம் கலா கட்டி வந்துட்டு நஷ்டத்திலிருந்து லாபத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இந்த திரைப்படத்திலிருந்து நம்ம தளபதி வெளியே வந்து விட்டார். அடுத்ததாக வெங்கட்பிரபு திரைப்படத்தில் கவனம் செலுத்தி வந்துட்டு, அதாவது வெங்கட்பிரபு திரைப்படத்திற்கு அடுத்ததாக அட்லி திரைப்படத்தில் நடித்துவிட்டு அரசியலில் ஈடுபடுவார் என பலவிதமான பேச்சுகள் தளபதி பற்றி தினந்தோறும் வெளிவந்து கொண்டுதான் இருந்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா அரசியலில் ஈடுபட்டால் தளபதி அவர்கள் சினிமாவில் நடிக்க மாட்டார் என்ற செய்தி ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் வெங்கட்பிரபு படத்திற்கு பிறகு மக்களுக்காக படம் செய்ய வேண்டும் என்றும் அரசியல் கலந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்காரு. அதனால இதற்கு அடுத்ததாக வரும் எல்லா படங்களுமே அரசியல் கலந்துதான் வரும் என்றும் நம்ம அட்லி இயக்கம் படத்தில் முழுசாக அரசியல் பற்றும் பேசப்போக இருக்காங்க. இதற்கிடையில இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு திடீரென தளபதி அழைப்பு விடுவித்ததாகவும் தனக்கு நீங்கள் ஒரு அரசியல் சம்பந்தமான படம் பண்ண வேண்டும், அது ஆக்ஷனோடு இருக்க வேண்டும் என்று கூறியிருக்காரு. அது ஒரு புதுவிதமான கதையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இயக்கிய முதல்வன் திரைப்படமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திற்கும் நான் தயாராக தான் இருக்கிறேன் எனவும் கூறியிருக்காரு. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா நான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் சமயத்தில் படம் வெளியாக வேண்டும் என்று அது உங்கள் படமாக தான் இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டிருக்கிற நம்ம தளபதி அவர்கள் பலமுறை நம்ம சங்கர் அவர்கள் தளபதியுடன் முதல்வன் 2 படத்தை சேர்ந்து பண்ணலாம் என்று கூறி ஆசைப்பட்ட பொழுது கூட அது நடக்கவில்லையா. தற்பொழுது அதற்கான வேலை தானாகவே தேடி வந்துட்டு இருப்பதால இருந்தாலும் சங்கர் அவர்கள் இந்தியன் 2 முடிந்ததும் வேல்பாரி திரைப்படத்தை எடுக்கலாம் என்று ஆர்வத்தில் இருந்து வந்துட்டு இருக்காரு. நம்ம தளபதி அவர்கள் இப்படி உடனே கூப்பிட்டதால சரி என்றுதான் சொல்லியிருக்காரு. ரொம்ப வருடம் படத்தை எடுக்காமல் படத்தை வேகமாக ஈர்த்து வெளியிட வேண்டும் என்று நம்ம தளபதி அவர்கள் முக்கியமாக கூறியிருக்காராம். அதனால வேல்பாரிக்கு முந்தைய ஒரு படம் இது போன்ற ஒரு திரைப்படத்தை பண்ணிவிடலாம் என்று முடிவில் நம்ம சங்கர் அவர்களும் வந்துவிட்டாராம். மேலும் முதல்வன் 2 இவர்கள் கூட்டணியில் வெளிவந்தால் கண்டிப்பாக இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையா. சரி ஓகே, இது போன்ற நம்ம சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.